Hi friends, welcome to Anbu Audios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டால்பி டிடிஏ சப்போர்ட் பண்ணுற ஒரு 5.1 ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, லோ வாட்ஸ் லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபயர் கிடையாது. ஹெவியான தியேட்டர் டைப்பில் வீட்டில் வந்து ப்ரொஜெக்டர் போட்டு டிவி போட்டு நம்ம தியேட்டர் டைப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயரு. இதில் எப்படி டால்பி டீடைல்ஸ் ஒர்க் ஆகுது, இந்த ஆம்பிளிஃபயர் டீட்டெயில்ஸை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நிறையா லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபயர்ஸ் ஹை பட்ஜெட் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரோட பேனல். பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். மேலே வந்து கிளாசி பிளாக்கும் கீழே வந்து மேட் பிளாக்கும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக்கு மேட் பிளாக்கு, அது போக கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு 9 கலர்ஸ் இருக்குது. மாடல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணுங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்புவோம். இந்த பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்புக்கும் மாஸ்டருக்கும் பெரிய கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரோல்ஸ் வந்து 5 சேனலுக்கு கொடுத்துருக்கோம். வியூ மீட்டர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற பிளையர் போர்டு வந்து ஐ பிளையோட பிளையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயருக்கு அடுத்தது வர ஆம்பிளிஃபயர் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மல்டி கலர் எல்இடி லைட்ஸ் அவைலபிள் இருக்குது, வேணும்னா கேட்டு போட்டுக்கோங்க. நம்ம இன்சைடு பார்ப்போம். இன்சைடு பார்க்குற மாதிரி இன்சைடில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, வேணும்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இன்சைடு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்சைடு பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ரீஒர்க்குக்காக கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே மறுபடியும் சேஞ்ச் பண்ணி மைண்டு சேஞ்ச் ஆகி புதுசாகவே எல்லாம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆம்பிளிருந்து எடுத்தது என்னென்னா உங்களுக்கு 4 ஃபிட்டோட டிரான்சிஸ்டரும் டிரான்ஸ்ஃபார்மர் இது ரெண்டும் மட்டும்தான் எடுத்திருக்கோம். மற்றபடி கேபினெட் எல்லாமே நம்ம ஓனாக தான் போட்டிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஏ சப்போர்ட்டட் ஆம்பிளிஃபயர் தான். நீங்கள் வீட்டுக்கு தியேட்டர் டைப்பு ஹெவியாக கேட்குறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர் மேட்ச் ஆகும். இந்த ஆம்பிளிஃபயர் டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணுறது 24/0/24 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 12/0/12 2 ஆம்பியர் 0/12 2 ஆம்பியர் இந்த மாதிரி 3 வைண்டிங்கில் யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் செக்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டல் டயோட் 25 ஆம்பியர் கெப்பாசிட்டி இருக்கிற மெட்டல் டயோடும் 10,000 மைக்ரோஃபோர்ட்டில் 100 வோல்ட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து 24 டிசிஐ வரும்போது உங்களுக்கு 33-35 வோல்ட் வரைக்கும் வரும் டிசி அவுட்புட் ஆகும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5.1 ப்ரீ தான் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக எல்லா வீடியோவும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா சரௌண்டிங் கிடைக்கிது, மூவி மூடு சரௌண்டிங்னு ஒரு கெய்னிங் கொடுத்துருக்காங்க. அந்த கெயின் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நல்லா சரௌண்டிங் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு நம்ம சக்தியோட டிரான்சிஸ்டர் போர்டு போட்டிருக்கோம். பர் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஃபிட்டு பேர் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இதில் சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்னால் நீங்கள் 8 இன்ச்சு 10 இன்ச்சு 3-way 6 இன்ச்சு இந்த மாதிரி எந்த ஸ்பீக்கர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 100 வாட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 10 ஆம்பியருக்கு ஒரு நல்ல பவர் ஆம்ப் போடணும்னா சப்புக்கு மகாராஜாவோட 4 ஃபிட்டு டிரைவர் ஃபிட்டு மோனோ போட்டிருக்கோம். இதில் தாராளமாக நீங்கள் 12 இன்ச்சு ஜேபிஎல்லு சோனி இந்த மாதிரி எந்த டைனிட்டி கேபிட்டல் இந்த மாதிரி நீங்கள் எந்த சப்வூஃபர் வேணால் ஓட்டிக்கலாம். ரொம்ப கிளியராகவும் இருக்கும், பஞ்சிங்கு நல்லா ஹெவியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபயர் கிடையாது. நம்ம வீட்டில் நல்ல குவாலிட்டியான ஆடியோ கேட்கணும், நான் வீட்லேயே படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பாட்டு கேட்கணுங்கிறவங்களுக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயரு. லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபயர் பார்க்குறவங்க இந்த ஆம்பிளிஃபயர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான், 5.1 ப்ரொடக்ஷனு வெர்ஷன் 2. இதுவும் நல்ல பக்காவான ப்ரொடக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் 2 கொடுத்துருக்கோம், இன்லெட்டுக்கு ஒன்று அவுட்லெட்டுக்கு ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயர் எப்படி டால்பி டிடிஏ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டால்பி டிடிஏஸோட எனக்கு ஆம்பிளிஃபயரில் வேணும் அப்படின்னு. இது நம்ம லோ பட்ஜெட்லேயும் போட்டிருக்கோம், அது அடுத்த வீடியோவாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங் எப்போவுமே நீட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். வீடியோவில் ரொம்ப நீட்டாக தான் பண்ணுவோம். ஆடியோஸ்க்கு இன்புட்டுக்கு எல்லாமே சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாய்ஸுங்கிறது பின் ட்ராப் நாய்ஸ் கூட வராது உங்களுக்கு. ஆடியோ கிளாரிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருக்கும்.
வோல்டேஜும் நம்ம அதிகமாக கொடுக்கறனால கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஆம்பியரும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயர் எப்படி டால்பி சப்போர்ட் பண்ணுங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டு மூலிமா தான் நம்மளது டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஆகுது. FT003 ஃபியூடெக்கோட கிட்டு, இது வெர்ஷன் 1.1. இந்த கிட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் டிகோடர், இந்த டிகோடர் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா ஏஆர்சி ஆப்ஷனு, ஆப்டிக்கலு, கோஆக்சியல் ஆப்ஷன்லாம் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டை ஆன் பண்ணும்போதே என்ன இன்புட் கொடுக்குறீங்க, பிசிஎம்மா, டால்பியா, டிடிஎஸ்ஸா அப்படிங்கிறது லைட் எல்இடி லைட்டு பிளிங்கை காமிக்கும். நான் ரைட் சைடு போட்டிருக்கேன், உங்களுக்கு ஏரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கிட்டில் பியூரான ஏஆர்சி, டிவியில் ஏஆர்சி இருக்குது, கோஆக்சியல் இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது, எனக்கு நான் ப்ரொஜெக்டர் வச்சுருக்கேன் அப்படின்னிங்கன்னா தாராளமாக லோ பட்ஜெட்டில் இந்த கிட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டால்பி டிடிஎஸ்ஸோட. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயரோட பேக் பேனலு, பேக் பேனல் எடுத்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்கோம், ஜிடெக்கோட கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு 5 சேனலுக்கு ஸ்பீக்கர் சாக்கெட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபேனு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் தனியாக பனானா சாக்கெட் கொடுத்துருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னல் எதுவும் லாஸ் ஆகாமல் இருக்கிறக்காக பனானா சாக்கெட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயரில் இந்த கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக உங்களுக்கு FT003க்கு கட்டிங் வந்துடுது. நம்ம கட் பண்ணி பேனல் போட்டு நெட்டு திருவி அந்த மாதிரி கொஞ்சம் லோக்கலாக பண்ணுறத விட இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு. நெக்ஸ்ட்டு ஆடியோ ரஸ்க்கும் இதில் கட்டிங் இருக்குது. அதை நான் டேப் அடிக்கிறேன்னு கஸ்டமர்கிட்ட கேட்டனால கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா டேப் அடிக்க வேண்டாம், இப்படியே விட்டுருங்க, ஏர் ஃப்ளோக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆம்பிளிஃபயர் பிடிச்சிருந்தோன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.